ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர் வேத பாரகை சாமே வசத்து ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி நிதயே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நம. ஸ்ரீதட்சிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்திரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகம் சாபி நமாமி வித்யை. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீரியம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கைவல்ய நவநீதம் இறைவனுக்கு. பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. பாடல் தத்துவ விளக்க படலம் பாடல் 74. தத்துவம் எனும் பதங்கள் பிரம்மமாய் சாட்சியான பத்துவை விடாமல் பேத வாச்சி அர்த்தத்தை விட்டு நித்தமும் அது நீயாகும் நீ அதுவாகும் என்னும் அர்த்தமும் அகண்டமென்றே அசிபத ஐக்கியம் காட்டும். அசி அகிங்கிறது திருத்திக்கிங்க அசி. அதே மாதிரி ரெண்டாவது வரியில் முதல் வார்த்தை வித்துன்னு இருக்குது. வித்து இல்லை வத்து. வித்துவை விடாமல்னு இருக்குல்ல அது வத்துவை விடாமல் வா கொம்ப எடுத்துருங்க. இந்த மாதிரி அகிங்கிறது தப்பு அசி அது அது சரி. தத்துவம் தத்துவம் எனும் அது மேன் இருக்குன்னு மீன் இருக்குது அதுவும் தப்பு. தத்துவம் எனும் அப்போ அது சேர்த்து எழுதுகிற பொழுது இம்மு ஏ வரணும் அல்லது மேனு வரணும். இம்மு தான் தத்துவம். தத்துவம் மூணு திருத்தம். தத்துவம் ரெண்டாவது வரியில் வித்துவைங்கிறது வத்துவை. நான்காவது வரியில் அக்கிங்கிறது அசி அசி பதம். இப்போ ஜீவன் ஈஸ்வரன். ஜீவன் என்ற சொல்லுக்கு வாச்சியார்த்தம் நேரடியான பொருள் உடல் மனது. மனதில் பிம்பி பிரதிபிம்பித்திருக்கின்ற சைத்தன்ய அம்சம் அப்புறம் சைத்தன்யம் இல்லை உடம்போட கூடிய ஆத்மா ஜீவன்கிறதுக்கு நேரடியான பொருள் அதுக்கு வாச்சியார்த்தம். அதே மாதிரி ஈஸ்வரன்னு சொல்கிற பொழுது மாயைங்கிற உடம்போடு மாயைங்கிற உபாதியோட கூடிய பிரம்மம் அதனால் மாயை மாயையில் பிரதிபிம்பித்திருக்கக்கூடிய சைத்தன்யம் அப்புறம் சைத்தன்யம் இந்த மூணும் சேர்ந்தது ஈஸ்வரன். அது ஜீவன் உடம்பு மனது மனதில் பிரதிபிம்பித்திருக்கக்கூடிய சைத்தன்யம் அப்புறம் சைத்தன்யம் இது மூணும் சேர்ந்தது வாச்சியார்த்தம் ஜீவன்கிறதுக்கு. இதுக்கு லட்சியார்த்தம் என்ன வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம்னு பார்த்தோம். லட்சியார்த்தம்னு சொல்கிற பொழுது லட்சியார்த்தத்தை மூன்று விதமாக பார்க்கலாம்ங்கிறதும் பார்த்தோம். விட்ட லட்சணை விடாத லட்சணை விட்டு விடாத லட்சணை. விட்ட லட்சணைனாக்கா அந்த சொல்லினுடைய நேரடியான பொருளை முழுவதும் விட்டு விட்டு அதோடு தொடர்புடைய இன்னொரு பொருளை எடுத்துக்கொள்ளுதல்.
கங்கையில் கோஷம் அப்படின்னா கங்கை நதி மேலே ஒரு கிராமம் ஒரு ஊரானது இருக்க முடியாது. அதனால் கங்கைங்கிறதுக்கு கங்கைங்கிற சொல்லை முற்றிலும் விட்டுவிட்டு அதனுடைய நேரடியான பொருளான நதி பிரவாகங்கிறத முற்றிலும் விட்டுவிட்டு அதன் ஓரத்தில் இருக்கக்கூடிய கிராமம் ஊர் அதனுடைய கரை அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளுகிறோம். கங்கை கரை, கங்கைங்கிறது கங்கையை குறிக்கலை, கங்கையின் அருகாமையில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பை குறிக்கின்றது. இது வந்து விட்ட லட்சணை, வாச்சியார்த்தத்தை முழுவதும் விட்டு விட்டு அதோடு தொடர்புடைய இன்னொரு பொருளை எடுத்துக்கொள்ளுதல். ஒரு விடாத லட்சணை அப்படிங்கிறதுக்கும் உதாரணம் பார்த்தோம், கருப்பு சேப்பு ஓடுது, கருப்பு நிற்க சிவப்பு ஓடுகின்றது அப்படின்னா கருப்பு சிவப்புங்கிறது நிறம், அது தனியாக ஓடாது. அப்போ கருப்பு நிறமுடைய ஒரு விலங்கு, அது ஆடு மாடாக இருக்கலாம் அல்லது குதிரையாக இருக்கலாம், அது நிற்க சிவப்பு நிறமுடைய மாடு ஓடுகின்றது அப்படிங்கிற பொருள். அப்போ அந்த நிறத்தையும் சேர்த்து நிறத்தை உடைய பொருளையும் எடுத்துக்கொள்ளுகிறோம். நிறத்தை உடைய அந்த குணி, குணத்தை உடைய குணியையும் சேர்த்து நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். அப்போ விடாமல் அதோட சம்பந்தமுடைய இன்னொரு பொருளோடு அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். கருப்பு நிறமுடைய குதிரை நிற்க சிவப்பு நிறமுடைய குதிரை ஓடுகிறது. அங்கே கங்கைங்கிறத கங்கைங்கிறத முழுக்க விட்டுட்டு நிலப்பரப்பு எடுத்துக்கொண்டோம். இங்கே கருப்பு சிவப்புங்கிறத முழுக்க விடவில்லை, அதோட அந்த குணத்தை உடைய பொருளையும் சேர்த்து கருப்பு நிறமுடைய குதிரை. அதனால் விடாத லட்சணை, வாச்சியார்த்தத்தோடு சம்பந்தமுடைய லட்சியார்த்தமான பொருளையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளுதல் விடாத லட்சணை. இது இல்லாமல் மூன்றாவது லட்சணை விட்டு விடாத லட்சணை. பொருந்துகின்ற அம்சம் இருக்குது, பொருந்தாத அம்சம் உண்டு. அப்போ வாச்சியார்த்தத்தில் பொருந்தாத அம்சத்தை விட்டு விட்டு பொருந்துகின்ற அம்சத்தை எடுத்துக்கொள்ளுதல். அதற்கு உதாரணம் சொன்னார் சுவயம் தேவதத்தன், அந்த இந்த தேவதத்தன். 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தால இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அந்தங்கிறது அந்த காலம் அந்த இடத்தை குறிக்கிறது, இந்தங்கிறது இந்த காலம் இந்த இடம். இப்போ கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலம் இடம் கண்ணுக்கு இப்போ இந்த காலம் இதை குறிக்கின்றது. அப்போ இது ரெண்டும் முற்றிலும் வேறானது, அதனால் இந்த வேறான அம்சத்தை விட்டு விட்டு ஆனால் அப்போ பார்த்த அதே மனிதன் இங்கே இருக்கிறான், தேவதத்தன்கிற அந்த மனிதன் இப்போ இங்கே இருக்கிறான்னு பார்க்கிற பொழுது அந்த மனிதன்கிற பொருந்துகின்ற அம்சத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம், பொருந்தாத காலத்தையும் இடத்தையும் விட்டு விடுகிறோம். அதுக்கு விட்டு விடாத லட்சணை. இது மாதிரி இங்கே தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தில் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னு உபனிஷத்துக்கள் வேதங்கள் சொல்லுகின்ற பொழுது அங்கே பொருள் வாச்சியார்த்தம் பொருந்தவில்லை. ஏன்னா ஈஸ்வரனுடைய சக்திங்கிறது வேறு, ஈஸ்வரனுடைய ஞானம் வேறு, ஈஸ்வரன் பிறப்பு இறப்பு அற்றவர், இப்படி அநேக அம்சங்கள் இருக்குது. ஜீவன்கிற பொழுது அவன் வந்து அல்பமான சக்தியுடையவன் அல்பமான ஞானமுடையவன்னு ஒரு வரையறை இருக்குது, மிக குறுகிய வரையறை, அது மிகப்பெரியது. அந்த வேறுபாடு இருக்குது. கடல் மாதிரி ஈஸ்வரன் வந்து கடல் மாதிரினாக்கா இங்கே ஜீவன் வந்து ஒரு நீர்த்துளி மாதிரி இருக்கிறான். அந்த பேதம் இருக்குது. கடல் மிகப்பெரியது, இவன் வந்து ஒரு சின்ன அலை மாதிரி ஜீவன் இருக்கின்றான். இரண்டையும் ஒன்றா சொல் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அதனால் வேறு வாச்சியார்த்தம் பொருந்தவில்லை. வாச்சியார்த்தம் பொருந்தாத பொழுது லட்சியார்த்தத்தை எடுத்துக்கொள்ளணும். லட்சியார்த்தத்தில் இங்கே விட்ட லட்சணை விடாத லட்சணை ரெண்டும் பொருந்தலை. அப்போ விட்டு விடாத லட்சணையை எடுத்துக்கொள்ளுகின்றோம். ஜீவன் சொல்லுகின்ற பொழுது ஜீவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சரீரம் உடல் அப்படிங்கிறத விட்டு விடுகிறோம். அதில் பிரதிபிம்பித்திருக்கக்கூடிய சைத்தன்யம் அதையும் விட்டு விட்டு அந்த ஆத்மா சச்சிதானந்தம் என்பதை மட்டும் எடுத்துக்கொள்ளுகின்றோம். அதே மாதிரி பிரம்மம்னு சொல்கிற பொழுது அந்த மாயை சமஷ்டி மாயை அப்படிங்கிற அந்த அம்சத்தை விட்டு விடுகிறோம். அதில் பிரதிபிம்பித்திருக்கக்கூடிய சைதன்யம் அதனையும் விட்டு விட்டு அந்த சைத்தன்யம் சச்சிதானந்த பிரம்மம் அப்படிங்கிற அந்த அம்சத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுகிறோம். அப்போ ஆத்மாவுக்கும் அந்த ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய சைத்தன்யம், அந்த சைத்தன்யம் ஒன்று தான், அதில் வேறுபாடு இல்லை. உடம்பில் வேறுபாடு, அது பேருடல் இது சிற்றுடல். அது கடலுங்கிற பொழுது அது பெரிய நிலப்பரப்பு, அது ஒரு அலைன்னு சொல்கிற பொழுது அல்லது ஒரு துளி நீர்னு சொல்கிற பொழுது அது மிக சிறிய அளவு. இந்த ரெண்டையும் வைத்து கொண்டு ஒன்றுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் கடலுங்கிறது என்னது நீர், நீர் துளிங்கிறது என்னது நீர் தான்.
ரெண்டுக்கும் ஒரு அலைன்னு எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நீர்த்துளின்னு எடுத்துக்கொண்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நீரும் கடல் முழுவதும் இருக்கக்கூடிய நீரும் ஒன்றுதான். கடல்ங்கிற பரப்பளவு வைத்து பார்க்கிற பொழுது பெரியது, நீர்த்துளி சிறியதுன்னு வேறுபாடு வருது. அந்த புற வடிவத்தை விட்டு விட்டு நீரில் அலையில் என்ன இருக்குது? தண்ணீர் தான் இருக்குது. கடலில் என்ன இருக்குது? தண்ணீர் தான் இருக்குது. அலை என்பதும் கடலை தண்ணீரை ஆதாரமாக கொண்டது, கடல் என்பதும் தண்ணீரை ஆதாரமாக கொண்டது. அந்த தண்ணீரும் இந்த தண்ணீரும் வேறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இரண்டும் ஒன்று தான். அதனால் தண்ணீருங்கிற அம்சத்தில் பார்த்தா கடலும் அலையும் ஒன்று தான். அதனுடைய வடிவத்தினுடைய சக்தியில் பார்க்குற பொழுது கடலுங்கிறது பெரியது, அலைங்கிறது ஒரு வினாடிகள் ஒரு சில நிமிடங்களில் தோன்றி மறையக்கூடிய ஒன்று. அது பெரிய வேறுபாடு இருக்கின்றது. அதில் ஐக்கியம் பொருந்தவில்லை, அதில் ஐக்கியம் சாஸ்திரம் சொல்லவில்லை. இப்போ ஐக்கியம் எதில் சொல்லுது? கடலும் அலையும் ஒரே தண்ணீரால் ஆனது, கடலுக்கும் ஆதாரத்திற்கு அலைக்கும் ஒரே ஆதாரம் தண்ணீர் தான் அப்படிங்கிறது. அதுதான் ஐக்கியம். அப்போ அந்த பொருந்துகின்ற அம்சத்தில் ஐக்கியம் இருக்கின்றது, அதுதான். அதனால் விடாமல் விட்டுனா விடாமல், வஸ்துவை விடாமல், பிரம்மம் சாட்சியான வஸ்துவை விடாமல். அங்கே பிரம்மம், ஈஸ்வரனுக்கு ஆதாரம் பிரம்மம், ஜீவனுக்கு ஆதாரம் ஆத்மா, சாட்சி. ஆத்மாங்கிறது சாட்சி. சாட்சி இந்த வஸ்துவை விடாமல், இந்த அம்சத்தை விடாமல், வேத வாச்சியார்த்தத்தை, அந்த உடல்ங்கிற அந்த இதில் மாயை அவித்யாங்கிற உபாதி, அதை விட்டு 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 ஐ எடுத்துக்கொண்டால் ஐக்கியமானது இருக்கும். நித்தமும் அது நீ ஆகும், நீ அதுவாகும் என்னும் அர்த்தமும் அகண்டம் என்றே. அப்போ அகண்டம்ங்கிறது ஒன்று, கண்டம்னா பிளவு, அகண்டம்னா பிளவு இல்லாதது, வேறுபடாதது. எது? பிரம்மமும் ஆத்மாவும் வேறுபடாமல் ஒன்றே, ஒன்று தான். இரண்டும் ஒரே வஸ்து தான், அங்கே பிரம்மமாகவும் இங்கு ஆத்மா என்றும் இருக்கின்றது. அதான் அசிங்கிற வார்த்தை அந்த ஐக்கியத்தை தான் காட்டுகின்றது. தத்துவம் அசிங்கிற மகா வாக்கியத்தில் அசிங்கிற, அசினா இருக்கிறாய், தத்துனா ஈஸ்வரன், துவம்னா ஜீவன், அசினா இருக்கிறாய், நீ அந்த ஈஸ்வரனாக இருக்கிறாய் அப்படின்னு குரு சொல்கிற பொழுது அந்த அசிங்கிற அந்த ஐக்கியம், இதுவும் அதுவும் ஒன்றுன்னு காட்டுகின்ற ஐக்கிய பதம் இந்த பிரம்மம் சாட்சிங்கிற அந்த லட்சியார்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுதான் விளக்கம். இங்கே நம்ம புரிந்து கொள்கிறதுக்கு இன்னும் சில விஷயங்களை சொல்லுகின்றேன். இப்போ நம்ம நான்னு நம்ம சாதாரணமாக பார்த்தாக்க உடம்பு வரைக்கும் நம்ம நான் நினைக்கிறோம், உடம்பு வரைக்கும் நம்ம நான் நினைக்கிறோம். அப்போ இந்த உடல் இருக்கின்றது. உடல் ஒரு காலத்தில் தோன்றியது, ஒரு காலத்தில் அழிந்து விடக்கூடியது, நம்மால் ஸ்தூலமாக பார்த்து அனுபவிக்கக்கூடிய இந்த உடல். இந்த உடல் வந்து ஒரு தாயினுடைய வயிற்றில் கருவாகி உருவாகி வளர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்து அப்புறம் போய்விடுகிறது. இந்த உடம்பு அதுவும் இருக்குது. இந்த உடம்புக்கு, உடம்பில் இருக்கிற வரைக்கும் உடம்போடு சேர்த்து தான் நம்ம நான்கிறத பார்க்கின்றோம். நான்கிற பொழுது இந்த உடம்பு வரைக்கும் இருக்குது. சாதாரணமாக உடம்பு தான் நான்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லை, இங்கே ஆத்மாவும் உடம்புக்கு வேறான ஆத்மா இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே விரிவாக பார்த்துட்டோம். அப்போ நான்கிற ஒரு சைத்தன்ய அம்சம் இருக்குது, அப்புறம் இந்த உடம்பு இருக்கின்றது. இந்த ரெண்டுக்கு நடுவில் சூக்ஷ்மமாக மனசுங்கிற தத்துவமும் இருக்குது. நல்ல சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், அப்புறம் மனசு, அந்த ஆத்மா, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இந்த ரெண்டுக்கும் ஆதாரமான ஒரு காரண சரீரம், அப்புறம் அதற்கு வேறாக இருக்கின்ற ஆத்மா, இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம நான்கிறது இருக்குது. இந்த உடம்பை நம்ம மட்டும்தான் நான் நினைக்க முடியும். நமக்கு வேறு யாராவது நம்முடைய உடம்பை நான் நினைக்க முடியுமா? நினைப்பார்களா? இல்லை. அதனால் இந்த உடம்பை நம்ம நான்னு சொல்கிறதுல தவறு ஒன்றும் இல்லை. இதை நாம் மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த உடம்பை இன்னொருத்தர் வந்து அது நான்னு சொல்ல மாட்டார்கள், நாமளும் இன்னொரு உடம்பை நான்னு சொல்ல மாட்டோம். அதனால் இந்த உடம்பு நான்கிறது இல்லாமலும் இல்லை, என்னை தவிர இந்த உடம்பை நான்னு சொல் வேறு யாரும் சொல்வது இல்லை. அதனால் நான்கிறது இந்த உடம்பு வரைக்கும் எடுத்துக்கொள்கிறதுல தவறு இல்லை, அது இருக்குது. ஆனால் இந்த
உடம்பானது சுதந்திரமாக இயங்கக்கூடியதாக இருக்கக்கூடியதான, இல்லை இது பஞ்சபூத காரியமாக இருக்குது, இது ஜடமாக அதனால் ஜடமானதாக இருக்குது, அப்போ உடம்புக்குள்ளே இருந்து உடம்பை இயக்குகின்ற ஒன்று இருக்கிறதுங்கிறது நமக்கு அனுபவத்தில் தெரிகின்றது. என்னன்னு பார்க்குற பொழுது மனசு இருக்குது, மனசு தான் உடம்பு வழியாக பார்க்கிறது, மனசு தான் கண்ணு வழியாக பார்க்கிறது, காது வழியாக கேட்கிறது, வாய் வழியாக பேசுகின்றது, மற்ற சுகதுக்கங்கள் எல்லாம் இந்திரியங்கள் வழியாக உள்ளே இருக்க மனசு தான் அனுபவிக்கின்றது. இது இந்த இதனால் நான் நல்ல காட்சிகளை பார்க்கிறேன், நல்ல சப்தங்களை நல்ல இசையை கேட்கின்றேன், அப்புறம் இது நல்லா இருக்குது நல்லா இல்லை இதெல்லாம் வெறும் கண்ணே சொல்கிறது இல்லை. கண்ணு விஷயங்களை வாங்கி கொடுக்குது, இந்திரியங்கள் விஷயங்களை வாங்கி கொடுக்குது, மனசு தான் அதை கிரகித்து சுகமாகவோ துக்கமாகவோ ஜீவனுக்கு அனுபவத்தை கொடுக்கின்றது. அதனால் இந்த ஸ்தூலமான உடம்பு மட்டும் இல்லை, இதற்கு உள்ள சூக்ஷ்மமான ஒரு அம்சம் இருந்து சுகதுக்கங்களை அனுபவித்து கொண்டு இருக்கின்றது. அது வந்து வெளிப்பு நிலையில் நமக்கு ஒரு அனுபவமாக தெரியுது. இந்த உடம்பு இல்லாமலே அனுபவிக்கிறதுக்கு உள்ள வேற ஆள் இருக்கிறான்ங்கிறது கனவுல நமக்கு நல்லா தெரிகின்றது. கனவுல மனசு மட்டும் வேலை செய்யுது, இந்த உடம்பு அசையாமல் இருக்குது, ஆனால் அங்கே பார்க்குறோம், அங்கே கேட்கிறோம், அங்கேயும் சுகதுக்க அனுபவம் வருது. அப்போ அதிலேருந்து என்ன தெரியுது, இந்த உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனசு அப்படிங்கிற ஒன்று, அது எங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறத நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அனுபவத்தில் அப்படி உடம்புக்கு வேறாக ஒன்று இருக்குது, இந்த ஸ்தூலமான உடம்புக்கு வேறாக ஒன்று இருந்து அதுதான் விழிப்பு நிலையிலேயும் கனவு நிலையிலேயும் இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றது. ஆழ்ந்த உறக்க நிலையில் அதுவும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது, அதனால் நமக்கு அனுபவங்கிறது இல்லை. ஆனால் அப்போது ஒரு சுக அனுபவம் இருக்குது, இந்த மனசு ஒடுங்கி இருக்கிற நிலையில் ஒரு சுக அனுபவம் இருக்குது, அந்த அனுபவத்தை பார்க்கின்ற ஒரு அறிவு அங்கே இருக்கின்றது. அப்போ மனசுக்கும் வேறாக இன்னொரு தத்துவம் உள்ளே இருக்குங்கிறத நம்ம அதுவும் ஆழ்ந்த தூக்கத்தில் அனுபவிக்கின்றோம், பார்க்கின்றோம். அதைத்தான் ஆத்மா, அது ஆத்மா. அப்போ ஒரு அறிவு, ஒரு மாறாத அறிவு விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் ஆழ்ந்த உறக்க நிலையிலும் இந்த மூன்று நிலையில் ஏற்படக்கூடிய அனுபவங்களையும் பார்த்து கொண்டு அறிந்து கொண்டு அனுபவித்து கொண்டு இருக்கின்றது. அதை சாட்சின்னு சொல்கிறோம்னால தான் சாட்சி, ஆத்மா அல்லது சாட்சி. இப்போ ஒன்று இருக்குது, அது சத்து, அது வெறும் ஜடமாக இல்லை, சேத்தன அம்சமுடையதாக இருக்குது, அதனால் சித்து. அப்புறம் அது எல்லா நிலைகளிலும் இருக்கின்றது, அதனால் அனந்தம். அதனால் சத்தியம் ஞானம் அனந்தம், சத்தோடு சித்து அனந்தம் ஆனந்தம், அது பூர்ணமாக இருக்குது. ஆழ்ந்த தூக்கத்தில் அது மட்டும் இருக்கிற பொழுது என்ன இருக்குது, ஆனந்தம் இருக்குது. இந்த மனசு வேலை செய்ய தொடங்கினாதான் சுகதுக்கங்கிறது மாறி மாறி வருகின்றது. மனசும் ஒடுங்கி இருக்கிற பொழுது, இந்த உடம்பும் செயல்படாமல் இருக்கின்ற பொழுது ஆத்மா மட்டும் இருக்குது, அப்போ ஆனந்தத்தை பார்க்கிறோம். அப்போ அந்த ஆனந்தம் அங்கே இருக்கிறது ஆத்மா மட்டுங்கிறதுனால அந்த ஆனந்தம் ஆத்மாவினுடைய சுரூபம். ஏன்னா அங்கே ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு புறத்தில் ஒரு பொருள் இல்லை. விழிப்பு நிலையில் கனவு நிலையில் புறத்தில் பொருளை பார்க்குறோம், மனசு அதோட சம்மந்தப்பட்டு சுகதுக்கத்தை அனுபவிக்குது. ஆனால் எந்த பொருளுமே இல்லை, ஆத்மா மட்டும்தான் இருக்குது, அங்கே ஆனந்தம் மட்டும் இருக்கிறதுனால ஆத்மா ஆனந்த சுரூபம். அதனால் சத்து சித்து ஆனந்தம், அது முடிவில்லாமல் இருக்கிறதுனால அனந்தம். அதனால் சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் ஆத்மா. அதனால் ஆத்மாங்கிறதுக்கு இந்த நாளையும் நம்ம மறக்கக்கூடாது. மற்ற லட்சணங்கள் நிறையா இருந்தாலும் இதுதான் முக்கியமானது, அடிப்படையானது. சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் ஆத்மா, அதுதான் நான். அப்படி உடம்புக்குள்ளே ஒன்று இருக்குது. இந்த ஸ்தூல உடம்பு ஒரு காலத்தில் பிறந்தது, இருந்தது, போகக்கூடியது. இது இருக்கிற வரைக்கும் இதற்குள்ளே இருந்து தான் நம்ம வாழ்க்கை அனுபவங்களை இன்ப துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இதில் இதோட சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் இதை நம்ம நான் நினைக்கிறதுல தவறு இல்லை. ஆனால் இது மட்டும்தான் நான் அப்படின்னு முடிவு பண்ணுனா அது தவறு, அது நம்மளுடைய அனுபவத்திற்கும் விரோதமானது. இப்போ ஸ்தூலமான உடம்பு மட்டும் இல்லை, இதற்குள்ளே சூக்ஷ்மமான மனது இருக்கின்றது. இங்கே நமக்கு பிறப்பு அப்படிங்கிறது என்னது, இந்த ஸ்தூல உடம்பு தோன்றுகின்றது அது பிறப்பு, ஸ்தூல உடம்பு ஒரு காலத்தில் மறையக்கூடியது அது மரணம். வாழ்க்கைங்கிறது என்னது, இந்த பிறப்புக்கும் மரணத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காலம். அதனால் வாழ்க்கைங்கிறது நேரம்தான், வாழ்க்கைங்கிறது டைம் தான், வேறு ஒன்றும் இல்லை, வாழ்க்கைங்கிறது நேரம்தான். இந்த உலகத்தில் நம்ம என்னால் உலகத்திற்கு வந்ததுன்னா, இந்த உலகத்துக்கு நம்ம ஒரு உடம்பு எடுத்துக்கொண்டு, இந்த மனசு வந்து ஒரு உடம்பு எடுத்துக்கொண்டு உலகத்தில் இருக்குது. இந்த உலகத்தில் இந்த உடம்போடு இருக்கிற காலம் வரைக்கும் இருக்கிறோம், அப்புறம் உடம்பு போய்விடுகிறது. அப்போ இந்த உடம்பு வந்து உடம்பு மறையிறதுக்குள்ளே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காலம்தான் நமக்கு வாழ்க்கை. இங்கே
பிறப்பில் வந்து இந்த ஸ்தூலமான ஒரு உடம்பு தோன்றுகின்றது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மனசு, அது சூக்ஷ்ம சரீரம், அதுதான் ஜீவன், அதுதான் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது, அதுதான் கர்மாவை பண்ணுறது. கர்மாவை பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய புண்ணிய பாபம் அந்த மனசில் தான் பதிவாகுகின்றது. மனசில் தான் அந்த புண்ணிய பாபமானது ஒட்டி கொண்டு இருக்கின்றது. அதனால் ஒரு ஜீவன் இந்த ஸ்தூல உடம்போட அந்த ஜீவன் அந்த மனசு சேர்றது, அதை சூக்ஷ்ம சரீரம்னு சொல்கிறோம். ஏன்னா அங்கே மனசு மட்டும் இல்லை, கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், பிராணன், இந்த மனசுங்கிற அந்த கரணம் 4, இந்த 19 தத்துவங்கள் சேர்ந்தது தான் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு முன்னாடியே விரிவாக பார்த்துட்டோம். அதெல்லாம் மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இங்கே உபதேசத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த பழைய விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஞாபகத்தில் இருந்தால் தான் குரு என்ன சொல்லியிருக்கிறார், என்ன நடந்திருக்குங்கிறது தெளிவாக இருக்கும். அதனால் இங்கே பிறக்கிறது அப்படிங்கிறது உடம்பினுடைய தோற்றம், மரணம் என்பது இந்த ஸ்தூல உடம்பினுடைய அழிவு. ஆனால் இந்த ஜீவன்கிற சூக்ஷ்ம சரீரம், அதில் இருக்கக்கூடிய இந்த 19 தத்துவங்கள், கர்மேந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், பிராணன், அப்புறம் அந்த கரணம் 4, எல்லாத்துக்கும் முக்கியமாக இருக்கிறதுனால மனசு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அதில் தான் புண்ணிய பாபம், நம்ம பண்ணுற புண்ணிய பாபங்கள்லாம் அதோடு சேர்ந்து தான் இருக்குது. இந்த ஜீவன் அப்படிங்கிறவன் அதில் பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யம் தான் ஜீவன். அப்போ இந்த ஜீவன் இந்த உடம்போட பிறக்கிறது இல்லை, உடம்போட சம்பந்தப்படுறத பிறக்கிறதுன்னு சொல்கிறோம். உடம்போட அவன் சம்பந்தப்பட்டு சுகதுக்கங்களை அனுபவிக்க வருகின்றான். அதான் இப்போ அதுக்கு முன்னாடி அவன் என்ன ஆனான், அந்த தாயோட வயிற்றுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி தந்தையோட வயிற்றில் இருந்தான், தந்தையோட உடம்பில் அந்த ஜீவன் இருந்தான். அதற்கு முன்னாடினா சாஸ்திரம் சொல்லுதெல்லாம், உபநிஷத்தில் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, முந்தின பிறவியில் பண்ண புண்ணிய பாபத்தை அனுபவித்த பிறகு அவன் மேகத்திற்கு வருகிறான். அந்த ஜீவன் அந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து மேகத்தில் வந்து சேருது, மேல் உலகங்கள்லேருந்து மேகத்தில் வந்து சேருது. மேகத்தில் அந்த மழை உருவாகிற பொழுது அந்த மழை நீரோடு சேர்ந்து பூமிக்கு ஜீவன் வருகின்றான். அதனால் மேகத்தில் வந்து சேர்றதுங்கிறது ஒரு நிலை, அப்புறம் அந்த மழை நீரோடு சேர்ந்து பூமிக்கு வந்து சேர்றதுங்கிறது இரண்டாவது நிலை. அந்த ஜீவன் அப்படி தான் பயணப்பட்டு வர்றான், மேல் உலகங்களில் முந்தின பிறவிகளுடைய இதை அனுபவித்த பிறகு மேகத்திற்கும் மேகத்திலிருந்து மழை வழியாக பூமிக்கு வருகின்றான். பூமிக்கு வந்து பூமியிலிருந்து செடி கொடி தாவரங்கள் அதோட உடம்புக்குள்ளே போய் உணவாக மாறி அந்த உணவோடு சேர்ந்து ஒரு இன்னொரு ஜீவனுடைய உடம்புக்குள்ளே அது போய் சேருகின்றது. அதனால் தானியங்கள் செடி கொடி அந்த உணவுப் பொருள்களுக்குள்ளே அந்த ஜீவன் சேருது. முதல்ல மேகத்துக்கு வருது, மேகத்திலிருந்து மழை மூலமாக மழைக்கு, மேகத்திலிருந்து மழைக்கு வருது, மழையிலிருந்து பூமிக்கு வருது, பூமியில் இருந்து ஓஷதிகள் செடி கொடி தாவரங்கள் அந்த உணவுப் பொருள்களுக்குள்ளே அந்த ஜீவன் சேருகின்றது. அதற்கப்புறம் அதை ஒரு ஆண் உண்ணுகின்ற பொழுது அந்த ஜீவன் வந்து ஆணோட உடம்பில் சேர்ந்து அந்த உயிர் சக்தியாக அந்த விந்தோடு சேர்ந்து அந்த ஜீவன் காத்திருக்கிறார். தனக்கு ஒரு சரீரம் கிடைக்கிறதுக்கு அவன் காத்திருக்கிறான். இதுக்கு நடுவில் அவன் எப்போ வேணாலும் மாறி போகலாம். அவன் வந்து மேலே மேகமாக இருந்து மழையாக வர்ற பொழுது பாலைவனத்தில் பெஞ்சான்னா செடி கொடியில் போய் சேராது, வேற எங்கேயோ போய் சேர்ந்தான், சாக்கடையில் விழுந்தான்னா சேராது. அப்போ ஒரு நல்ல விளைச்சல் நிலத்தில் செடி கொடி தாவரங்கள் உணவுப் பொருள்களுக்குள்ளே சேர்ற பொழுது அப்புறையே அந்த தானியத்தை எது சாப்பிடுதுங்கிறது இருக்குது. ஆடு மாடு சாப்பிடுமா, வேறு என்ன சாப்பிடுங்கிறது இருக்குது. மனுஷன் சாப்பிட்ற பொழுது தான் மனித சரீரத்துக்குள்ளே வர்றான். இப்போ அவனுடைய புண்ணிய பாபம் எப்படி இருக்கோ அந்த சரீரத்துக்கு போகிற வரைக்கும் இவன் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருப்பான். அந்த சரீரம் அவனுக்கு அந்த எந்த சரீரம் பிராரப்தம் ஆரம்பிச்சிருக்கோ எந்த சரீரத்தில் இருந்து அவன் சுக துக்கத்தை அனுபவிக்கணும்னு அடுத்து எந்த வினைப்பயன் செயல்பட தொடங்குதோ அதற்கான சரீரம் கிடைக்கிற வரைக்கும் அவன் வந்து இப்படியே ஒரு மேலே மேலே அடுத்தடுத்த ரவுண்டு போயிட்டு வந்து இருப்பான். பாலைவனத்தில் விழுந்தால் திரும்ப ஆவியாகி மேலே போய் திரும்ப அடுத்த மலையில் வந்து அதற்கான இடத்துல திரும்ப இடத்துல விழுந்து இப்படி ஆடாக பிறக்கணும்னா அந்த தாய் தந்தை வயிற்றுக்குள்ளே போகும், அந்த ஆணோட வயிற்றுக்குள்ளே போய் அப்புறம் அது பெண்ணோட வயிற்றுக்குள்ளே போகும். மனுஷனாக பிறக்கணும்னா மனித சரீரத்துக்குள்ளே வந்து தந்தையோட வயிற்றில் இருந்து அதில் இருந்து விந்துவோட சேர்ந்து அதற்கப்புறம் தாயோட கருமுட்டையில் போய் அந்த ஜீவன் சேருகின்றான். அப்படி அந்த ஜீவன் சேர்ந்து அங்கே ஒரு ஸ்தூல சரீரம் தோன்றுகின்றது. ஸ்தூல சரீரம் வளர்ந்து அதில் இருந்து சுகதுக்கத்தை அனுபவித்து அழிகின்றான். அப்போ இந்த உடம்பு இந்த பிறவியில் மட்டும் இருக்கக்கூடியது இந்த ஸ்தூல உடம்பு. இதோட தோன்றி இங்கேயே முடிஞ்சு போச்சு, இந்த உடம்போடு அவன் மேல் உலகத்துக்கு போக முடியாது. இந்த உடம்பு இதற்கு முன்னாடியும் இல்லை, இதற்கு அடுத்தும் வரப்போகிறது இல்லை, அது இதோட முடிஞ்சு போச்சு. ஸ்தூல சரீரம்
சூக்ம சரீரம் அத ஜீவன் அவன் வந்து புண்ணிய பாவத்துக்கு ஏற்றாற் போல பயணப்பட்டுக்கிட்டே இருப்பான். இந்த சரீரத்தை, இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டாக்க திரும்ப அடுத்த புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி மேல் உலகத்துக்கு போவான், திரும்ப இன்னொரு சரீரத்துக்குள்ளே திரும்ப கீழே வருவான் போவான். அதனால் அந்த சூக்ம சரீரமும் அழிவதில்லை, அது போய்கொண்டே இருக்குது. அது அது அனாதின்னு சொல்லியிருக்கு. எப்போ தோன்றியது, எப்படி தோன்றியதுன்னு தெரியாது. நம்முடைய ஜீவன் இந்த நான்கிறது எப்போ தோன்றியதுங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ இந்த சரீரத்தோட அது, அதனால் அது அனாதி. ஜீவன் வந்து அனாதி. இப்போ இந்த சரீரத்தோடு வந்து இருக்கிறோம். ஆனால் இதற்கு முன்னாடியான முந்தின பிறவிகளில் நம்ம செய்த வினை பயன்கள் எல்லாமே நம்மளுடைய அந்த மனசில், சூக்ஷ்ம சரீரத்தில் அது ஒட்டி கொண்டிருக்கின்றது. அதற்கேற்றாற் போல தான் இந்த சரீரத்தில் இருந்து இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றோம். இப்போ எப்படி வருதோ, அது எப்படி விதி இருக்கோ அப்படி வருகின்றது. இது இந்த சரீரத்து முடிஞ்ச பிறகு போகுது. திரும்ப அடுத்த எந்த புண்ணிய பாவம் வேலை செய்யுதோ அந்த புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்த சரீரம் வரும், அந்த சரீரத்திலேருந்து அனுபவிக்கும். அதனால் இந்த சூக்ஷ்ம சரீரம் மனசு அது முடிவில்லாமல் அனாதியாக எப்போ தொடங்கியதுன்னு தெரியாது, அது போய்கொண்டே இருக்கின்றது. இந்த ரெண்டுக்கும் வேறாக ஆத்மாங்கிறது இருக்கின்றது. ஆத்மா இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் இரண்டுக்கும் வேறானது, அது சச்சிதானந்த ஸ்வரூபம். அது வந்து ஒன்று தான். அந்த ஆத்மாங்கிறது ஒரு உடம்புக்கு, ஒவ்வொரு ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்துக்கு பின்னாடி இருந்து அதற்கு அந்த சேத்தன அம்சத்தை, இருப்பையும், சத்தையும் சித்தையும், சத்தம்ச இருப்பு இருப்பு அம்சத்தையும், இருப்புத்தன்மையையும், இயங்குத்தன்மையையும், உயிர்த்தன்மையையும் கொடுக்கறது ஆத்மா. அது சச்சிதானந்த ஸ்வரூபம். அது எப்பொழுதுமே பிறக்கிறது இல்லை, எப்பொழுதுமே அழிவது இல்லை. இந்த சூக்ஷ்ம சரீரமாக இருக்கக்கூடிய ஜீவன் ஆத்ம ஞானம் வந்து இந்த புண்ணிய பாபங்களெல்லாம் அழிந்து போகின்ற பொழுது அழிந்து போகிறான். அவன் எப்போ பிறந்தான்னு தெரியாது, அனாதி. ஆனால் அதற்கு ஒரு முடிவு உண்டு. எப்போ ஆத்ம ஞானம் வந்து புண்ணிய பாபம் வந்து இல்லாமல் போய்விடுகிறதோ, ஆத்ம ஞானத்தினால் புண்ணிய பாபம் எரிக்கப்பட்டு விடுகின்றதோ, அதற்கு பிறகு அந்த சூக்ஷ்ம சரீரம் போகிறது இல்லை, அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு ஸ்தூல சரீரம் ஒரே பிறவி தான், அது பிறக்குது அழியுது முடிஞ்சு போயிடுது. ஆனால் சூக்ஷ்ம சரீரம் மட்டும் எப்போ தொடங்கியதுன்னு தெரியாது, அடுத்தடுத்த ஸ்தூல சரீரங்களை எடுத்து கொண்டு போய்கொண்டே இருக்குது. ஏதோ ஒரு மனித பிறவியில் புண்ணிய பரிபாகம் வர்ற பொழுது ஆத்ம ஞானம் ஏற்பட்டு அந்த ஆத்ம ஞானத்தினால் புண்ணியமும் பாபமும் சமநிலை அடைகின்ற பொழுது ஜீவன் முக்தனாக ஆகி அப்புறம் அந்த சரீரத்தை விடுகின்ற பொழுது விதேக முக்தியை அடைகின்றது. எப்படி இந்த ஸ்தூல சரீரம் பிரிஞ்சு பஞ்சபூதங்களோட சேர்ந்து விடுகிறதோ, அப்போ அதே மாதிரி அந்த சூக்ஷ்ம சரீரம், அந்த சூக்ஷ்ம சரீரமும் அது சூக்ஷ்மமான பஞ்சபூதங்களால் ஆனது தான், அந்த சூக்ஷ்ம சரீரமும் பிரிந்து சூக்ஷ்ம பஞ்சபூதங்களோடு சேர்ந்து விடுகிறது. அது வரைக்கும் இந்த ஜீவன்கிறது இருக்கும், நான் எனதுங்கிற அந்த அகங்காரமானது இருக்கும். அந்த ஆத்ம ஞானத்தினால் அகங்காரமானது அழிகின்ற பொழுது, நான் எனதுங்கிற எண்ணமானது இல்லாமல் போகின்ற பொழுது, அதற்கு மேலே அந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இருக்கிறான். சரீரம் போன உடனே இந்த ஜீவனும் அழிந்து விடுகிறது. அதுக்கப்புறம் தான் அதான் பிறவாத நிலை. ஆனால் இந்த ரெண்டுக்கு ஆதாரமாக இருக்கிறது சச்சிதானந்த ஆத்மா. சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம், ஆத்மா. அது ஒரு பொழுதும் பிறக்கிறது இல்லை, ஒரு பொழுதும் அழிவதும் இல்லை. அதே மாதிரி இந்த ஸ்தூல சரீரங்கள் வேறு வேறையாக இருக்குது. ஒவ்வொரு பிறவியில் எடுக்கிற பொழுதும் இந்த ஸ்தூல சரீரம் வேறு, அந்த ஸ்தூல சரீரம் வேறு, வேறு வேறு அமைப்பில் அதோடய புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அந்த சூக்ஷ்ம சரீரமும் ஒரு காலத்தில் தோன்றியது, அதுவும் வெவ்வேறாகத்தான் இருக்குது. அது வேறு வேறு சரீரங்களை எடுத்துக்கொண்டு போய் கொண்டு இருக்கு. ஆனால் ரெண்டுக்கும் ஆதாரமாக பின்னாடி இருக்கக்கூடிய ஆத்மா ஒரு சரீரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா சரீரத்துக்கு பின்னாடியும் இருக்கிறது ஒரே சச்சிதானந்த ஆத்மாதான். அதில் மாற்றம் இல்லை. அதனால் அது பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. இங்கே குரு என்ன பண்ணுறார், நீ வந்து இந்த ஸ்தூல சரீரமும் அல்ல, சூக்ஷ்ம சரீரமும் அல்ல, இந்த ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மா. அதுதான் என உண்மை பொருள். அந்த ஆத்மாதான் உண்மை பொருள். அதன் மேலே மாயையினால் இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள் தோன்றியிருக்கின்றன. அதான் முன்னாடி சிருஷ்டியை பற்றி பார்க்கிற பொழுது அதெல்லாம் பார்த்தோம். அவ்வியக்தம், அவ்வியக்தத்திலேருந்து மகத்தத்துவம், மகத்தத்துவத்திலேருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து பஞ்சபூதங்கள், முதல்ல சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள், அப்புறம் அதிலேருந்து ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம், அப்புறம் அவைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஸ்தூல பஞ்சபூதங்கள், பஞ்சீகரணமான ஆன பஞ்சபூதங்கள்,
அதில் இருந்து ஸ்தூலமான பிரபஞ்சம், ஸ்தூலமான உடல் தோன்றியது. அப்போ இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது எது? அந்த சச்சிதானந்த பிரம்மம், முக்குணமான சத்துவம் ரஜஸ்தமஸுங்கிற மூன்று குணங்களை உடைய மாயை, அந்த மாயைக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்மம். அப்போ அந்த பிரம்மங்கிற ஒரு ஆதாரத்தின் மேலே தான், ஒரு ஆதாரத்தில் தான் மாயை இந்த சரீரங்களை அனைத்தையும் படைத்திருக்கின்றது, கல்பித்திருக்கின்றது. இப்போ காரணம் பிரம்மம்தான், அது காரியம் முழுவதும் தொடர்ந்து இருக்கின்றது. அதனால் எல்லா உடல்களுக்குள்ளேயும் அதே சச்சிதானந்த ஆத்மா இருக்குது, அது மாறவே இல்லை. அப்புறம் அந்த பிரம்மத்தினுடைய மாயாசக்தியான சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற மூன்று குணம் இருக்குது. அந்த மூன்று குணங்களில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளால் இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள் தோன்றியிருக்கின்றன. அதனால் அதுலேயும் ஏற்றத்தாழ்வு இருக்குது. அதனால் இந்த உடம்புன்னு பார்க்கிற பொழுது இங்கே சச்சிதானந்தமான ஆத்மா இருக்குது, மாயையினுடைய சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற மூன்று குணங்கள் அதுவும் இருக்குது. இதில் உண்மை எது? சச்சிதானந்தம்ங்கிறது தான் மாறாத ஒரே சத்வஸ்து. மாயை, மாயைங்கிறது இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு சக்தி தான் மாயைங்கிறது, அந்த சச்சிதானந்த பிரம்மத்தினுடைய சக்தி தான். அதனால் பிரம்மத்திற்கு வேறாக அது இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். ஆனால் இங்கே தத்துன்னு நம்ம பார்க்கிற பொழுது இந்த ஆத்மா, சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கொண்டு தான் சாதாரணமாக நம்ம ஜீவன் நான் நினைக்கிறோம். அது வாச்சியார்த்தம். லட்சியார்த்தம்னு எடுக்கிற பொழுது சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரத்தை விட்டு விட்டு ஆத்மாங்கிறதோடு நிறுத்தி கொள்ளணும், அதுக்கு மேலே வரக்கூடாது. அந்த ஆத்மானா சச்சிதானந்தம். அதே மாதிரி ஈஸ்வரன்னு பார்க்கிற பொழுது அவர் எல்லா உடல்களையும் சமஷ்டி சரீரத்தை கொண்டவர் தான் ஈஸ்வரன். அப்போ எல்லா ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களையும் சேர்த்து பார்த்தாக்கா அது ஈஸ்வரன்கிறதுக்கு வாச்சியார்த்தம். அந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களை விட்டு விட்டு சச்சிதானந்த பிரம்மம்னு பார்த்தா அது லட்சியார்த்தம். அப்போ அந்த சச்சிதானந்த பிரம்மமும் இந்த சச்சிதானந்த பிரம்மமும் ஒன்றுதான். கடல்ங்கிற பொழுது அதில் இருக்க ஒவ்வொரு துளி ஜலத்தையும் எடுத்து பார்த்தா உள்ளே இருக்கிறது ஜலம்தான், ஒரே H2O தான், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அதே தான், வேறு ஒன்றும் கிடையாது. அலைகள் வந்து ஆயிரக்கணக்கான அலைகள் வருகின்றன போகின்றன, ஒவ்வொரு அலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்து பார்த்தா என்னது? அதே தண்ணீர் தான். கடல் முழுவதும் எந்த தண்ணீர் இருக்கிறதோ அதே தண்ணீர் தான் ஒவ்வொரு அலைக்கு பின்னாடியும் அதற்கு ஆதாரமாக இருக்கின்றது. அப்போ தண்ணீருங்கிறது மேலே கடல்ங்கிற ஒரு பெருந்தோற்றம், அலைகள்ங்கிற சிறு சிறு தோற்றங்கள் வந்து போகின்றன, அவ்வளவுதான். ஆனால் இந்த தோற்றம் வந்து போகக்கூடிய புறத்தோற்றத்தை விட்டு விட்டு பார்த்தா அங்கே இருக்கிறது ஒரே பொருள் தான், ஒரே தண்ணீர் தான். அதே மாதிரி இந்த எல்லா தோற்றங்களையும் விட்டு விட்டு பார்த்தா இதற்கு பின்னாடி இருக்கிறது ஒரே சச்சிதானந்த ஆத்மாதான் அல்லது பிரம்மம்தான். அதை பெருசாக சொல்கிற பொழுது பிரம்மம்னு சொல்கிறோம், தனியாக ஒரு உடம்புக்குள்ளே சொல்கிற பொழுது ஆத்மான்னு சொல்லுகின்றோம், அல்லது பிரம்மங்கிறதுக்கு மேலே பரமாத்மான்னு சொல்லுவோம். இந்த எல்லா நாமரூபத்துக்கும் மேலானதாக இருக்கங்கிறலாம் பரமாத்மான்னு சொல்லுவோம், இங்கே ஜீவாத்மான்னு சொல்லுவோம். அதனால் ஜீவாத்மா பரமாத்மான்னு சொன்னாலும், பிரம்மம் சாட்சின்னு சொன்னாலும், அல்லது பிரம்மம் கூட்டஸ்தன்னு சொன்னாலும், வஸ்து ஒன்று தான், பொருள் ஒன்று தான், அதுதான் இங்கே விஷயம். அதனால் நித்தமும், அதனால் மூணாவது வரியில் பார்த்தா நித்தமும்னா எப்பொழுதும் இந்த ஆத்மா, இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் ஆதாரமாக. பாடல் 74 பக்கம் 18-18 பக்கத்தில் 74வது பாட்டு. இல்லை நித்தமும், நித்தமும்னா எப்பொழுதும் இந்த ஆத்ம ஞானத்தை அறிவு வர்றதுக்கும் வந்து ஆத்ம ஞானம் தெரிந்த பிறகும் அதற்கு முன்னாடியும்னா, நித்தியம்னா எப்பொழுதும், எப்பொழுதுமே இந்த ஆத்மா ஒன்றாகத்தான் இருக்குது. இந்த ஆத்மாவை பற்றிய அறிவு இல்லாத அஞ்ஞான காலத்தில் நாம் வேற வேற நினைக்கிறோம். உடலை நான்னு வைத்துக்கொண்டு அந்த உடம்பு வேறு, இந்த உடம்பு வேறு, மனுஷன் வேறு, மாடு வேறு, மற்ற புழு பூச்சிகள்லாம் வேற வேறேன்னு சொல்லி அதற்குள்ள பேதங்கள் வைத்திருக்கிறோம். ஆத்மான்னு பார்த்தா அது எப்பொழுதுமே ஒன்று தான். அதனால் இந்த ஐக்கியம்ங்கிறது ஆத்ம ஞானத்திற்கு பிறகு வரக்கூடியது அல்ல, அது எப்பொழுதுமே ஐக்கியமாகத்தான் இருக்கின்றது. ஏன்னா இருக்கிறது ஒரு வஸ்து தான். அதனால் ஐக்கியம்ங்கிறதுக்கே அங்கே ஒன்றும் வேலை கிடையாது. இருக்கிறது ஒன்று தானே, எப்படி ஐக்கியம் பண்ணுவீங்க? ஐக்கியம் கடலும் அலையும் வந்து ஐக்கியம்னு அங்கே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இருக்கிறது ஒரே தண்ணீர் தானே ஐக்கியம்னு சொல்கிறதுக்கு இல்லை. அறியாமையினால் வேற வேறேன்னு நினச்சோம். இப்போ அறிவு வருகின்ற பொழுது ஒன்று தான் இருக்குதுன்னு, அதுதான் அசிங்கிற இந்த உபதேசத்தின் மூலம், தத்துவம் அசிங்கிற உபதேசத்தின் மூலம் குரு கொடுக்கின்றார். அதனால் நித்தமும்னா
எப்பொழுதுமே இது ஐக்கியமாக இருக்கின்றது. எப்பொழுதுமே இந்த ஜீவனும் ஈஸ்வரனும், அதாவது ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றாகவே இருக்கின்றது. அது நீயாகும், அதுனா பிரம்மம். அதனால் அதுங்கிறதுக்கு பிரம்மம் நீயாக இருக்கிறது, அது நீ ஆகும். அப்போ அதுங்கிறதுக்கு பிரம்மம்னு பொருள் எடுக்கணும், நீங்கிறதுக்கு நான், நான்னாக்கா ஆத்மா. உடம்பு வரைக்கும் சேர்த்தாக்கா பொருந்தாது. உடம்பை விட்டுட்டு சுல சூக்ஷ்ம சரீரத்தை விட்டு விட்டு ஆத்மாங்கிறத மட்டும் எடுத்துக்கொண்டா அந்த பிரம்மமே ஆத்மா ஆகும். அப்புறம் அதையே அப்படியே மாற்றி சொல்கிறார், நீ அதுவாகும். முதல்ல அது நீயாகும், அப்புறம் அதை மாற்றி நீ அதுவாகும்னு சொல்கிறார். அப்போ நீங்கிறது நான், ஆத்மா பிரம்மம் ஆகும். பிரம்மம் ஆத்மா ஆகும், ஆத்மா பிரம்மம் ஆகும் என்னும். ஏன் இப்படி சொல்லணும், ரெண்டுக்கு ஒரு அர்த்தம் தானே என்ன, ரெண்டுக்கு ஏன் அப்படி வந்து ரெண்டு இப்படி பாதி இப்படி சொல்கிறதுக்கு பேர் வந்து குறுக்கும் நெடுக்குமா சொல்கிறோம், ஓதப்ரோதம்னு பேர். எப்படி வந்து இந்த நெசவு துணியை நெய்கிறப்போ இப்படி ஒரு நூல் அப்படி ஒரு நூல் போகுது இல்லை, அதுக்கு வந்து ஓதப்ரோதம்னு பேர், குறுக்கும் நெடுக்குமா போகிறது. அதனால் இப்படி ஒரே பக்கத்தில் சொல்லாமல் அதை மாற்றியும் சொல்கிறார், நீ அதுவாகும் அது நீயாகும். ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னா, அப்படி சொன்னால் தான் இந்த ஐக்கியம்ங்கிறது 100% வரும். இல்லைன்னா அம்ச அம்சி பாவத்தில் கூட ஐக்கியம் சொல்லலாம். அங்கம் அங்கின்னு இருக்குல்ல, ஒரு அங்க ஒரு ஒன்றினுடைய பகுதியாக இருக்கிறத ஐக்கியம்னு சொல்லலாம். அங்கேயும் ஐக்கியம் இருக்குது, இது அதனுடைய பகுதின்னு. அப்போ பகுதிங்கிறது வேறு, முழுசுங்கிறது வேறு. ஒரு கோணத்தில் அது ஐக்கியமாக இருக்கும், இன்னொரு கோணத்தில் வேறு வேறையாக இருக்கும். இப்போ வந்து தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு சொன்னால், இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக தமிழ்நாடுங்கிறது இருக்குது. இப்போ தமிழ்நாடுங்கிறது இந்தியாதான் சொல்லலாம், தமிழ்நாடு இந்தியாதான் சொன்னால் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னா, இந்தியாவிலேருந்து வரேன் அல்லது தமிழ்நாட்டிலேருந்து வரேன். வெளிநாட்டில் இருக்கிற ஆள் ஒரு கேள்வி கேட்டால் நான் இந்தியாவிலேருந்து வரேன் தமிழ்நாட்டிலேருந்து வரேன்னு சொல்லலாம். தமிழ்நாடுங்கிறது இந்தியாதான் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் இதை மாற்றி இந்தியா என்பது தமிழ்நாடு தான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியாங்கிறது தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா இருக்குது, ஆந்திரா இருக்குது, கர்நாடகா இருக்குது, அப்படியே வடக்கு மாநிலங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ அப்படி ரெண்டையும் மாற்ற முடியாது, மாற்றினாக்கா பொருந்தாது. அதனால் அது ஏன்னா இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக தமிழ்நாடு இருக்கிறதுனால தமிழ்நாடு இந்தியான்னு சொல்லலாம், ஆனால் இந்தியா தமிழ்நாடு தான்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்தியா, இந்தியாவுக்கு இன்னொரு பேர் பாரதம், பாரதம் என்ற இந்தியா அப்படின் தான் அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்குது. அப்போ பாரதம் தான் இந்தியா, இந்தியா தான் பாரதம் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம், அது சொல்ல முடியும். ஏன்னா பாரதம்ங்கிறது அந்த முழு நில எல்லா மாநிலங்களையும் சேர்த்த நிலப்பரப்பை குறிக்குது, இந்தியாங்கிறதையும் அதே தான் குறிக்கின்றது. பெயர்கள் தான் வேறே ஒழிய இதனால் குறிக்கப்படக்கூடிய வஸ்து ஒன்று தான், பொருள் ஒன்று தான். அதனால் பாரதம் என்பது இந்தியா தான், இந்தியா என்பது பாரதம் தான்னு சொல்லலாம். கோவை கோயம்புத்தூர்னா, கோவையும் கோயம்புத்தூரும் வேறு வேறு யார்னா வேறு ஒன்று தான். அது அப்படியே அப்போ முழுக்க 100% ஒன்றாக இருக்கிற பொழுது நீங்கள் இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம், மாற்றி சொல்லலாம். அப்போ அப்படி மாற்றி எப்போ எங்கே சொல்லப்படுகின்றதோ அங்கே என்ன நம்ம புரிந்து கொள்ளணும், இதுவே அது, அதுவே இதுன்னு புரிந்து கொள்ளணும். அப்போ 100% அது அப்படியே தான். ஆனால் எங்கே மாற்றி சொல்லாமல் ஒரு பக்கம் மட்டும் சொல்லப்பட்டிருக்கோ அங்கே வந்து முழுக்க ஒன்றாகவும் இருக்கலாம், ஒன்றின் பகுதியாகவும் இருக்கலாம்ங்கிற கருத்து வருது. விசிஷ்டாத்வைதிகள் அப்படி தான் எடுத்துக்கொள்கிறோம். தத்துவமசின்னு சொல்கிற பொழுது ஈஸ்வரன் அவர் பரமாத்மா, அதில் ஒரு பகுதியாக ஜீவன் இருக்கிறார், அதனால் அவன் வந்து ஒன்று தான் ஆனால் வேறு தான். ஒரு மரம் இருக்குது, மரத்தில் ஒரு இலை இருக்குன்னு, அந்த இலை மரம் தான் இலை, ஏன்னா இலைங்கிறது மரத்தினுடைய ஒரு அம்சமாக அங்கமாக இருக்குது. அதனால் இலை மரம்ங்கிறது இலை தான் சொல்லலாம். ஆனால் இலைங்கிறது மரம் தான் சொல்ல முடியுமாண்ணா? சொல்ல முடியாது. இலை இலை தான், மரம் மரம், மரம் தான் இலையாக இருக்குது, ஆனால் இலை மரமாக ஆகிவிடாது. அது வரும் போகும், உதிர்ந்து போய்விடும். அதனால் ஜீவனெல்லாம் அப்படி ஒரு அம்சம், அவ்வளோதான், ஒரு பகுதி தான். அதனால் பரமாத்மா பரமாத்மா தான், ஜீவாத்மா ஜீவாத்மா தான். அவன் இந்த பக்தியினால் ஞானத்தினால் அவருடைய ஒரு பகுதியாக இருக்கிறான். ஏன்னா ஏகாம்சேன ஸ்திதோ ஜெகத்துன்னு பகவத்கீதையிலையும் பகவானே சொல்கிறாரு, அதெல்லாம் அவங்களுக்கு பிரமாண வாக்கியங்கள்.
அப்படியே ஒரு பகுதியில் இந்த உலகம் இருக்குன்னா, உலகமே ஒரு பகுதியில் இருக்குன்னா, அதுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன ஜீவனை என்ன சொல்கிறது, அவனும் ஒரு பகுதியாக இருக்கிறான். அதனால் பரமாத்மாங்கிற பேருடலில் இந்த ஜீவாத்மாக்கள்லாம் ஒன்று ஒன்றா இருக்காங்க. அணு மாதிரி, இப்போ உடம்பு, இந்த உடம்பு பல கோடிக்கணக்கான அணுக்களால் ஆனது, அவ்வளோதானே. எப்படி இந்த ஒரு பெரிய உடம்பு பரமாத்மானா, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன அணுவும் ஜீவாத்மா. அதனால் பரமாத்மா தான் ஜீவாத்மாவாக இருக்கிறார். ஜீவாத்மாவுக்கு உள்ள பரமாத்மா இருக்கிறார். ஆனால் ஜீவாத்மா வேறு, பரமாத்மா அப்படி. அதனால் வெறும் நீ அது நீ ஆகுங்கிறத மட்டும் சொல்லி நிறுத்திட்டா இப்படி வந்து அம்ச அம்சியாகவும் வரும், அங்கம் வரும், ஒரு அங்கி அங்கம்னு வந்துவிடும். அப்படி இல்லை, இது வந்து முழுக்கவே ஒன்று தான், ஒரு பகுதியெல்லாம் கிடையாது. அதுனா பரமாத்மாவில் பகுதி சொல்ல முடியாது. அதில் என்ன தோஷம் வருதுன்னா, எதுக்கு நீங்கள் பகுதிகள் சொல்லுகிறீர்களோ, எப்போ பகுதி பிரிகிறதோ அப்போ அது அழிந்துவிடும். ஒரு சேர் இருக்குன்னா சேரோட நாலு, அது பல பகுதிகளை கொண்டது, அதனுடைய பகுதிகளை பிரிச்சுட்டா அந்த வஸ்துவே இல்லாமல் போயிடும். அதனால் எது அவயவங்களை உடையதாக, உறுப்புகளை உடையதாக இருக்கிறதோ, அது ஒரு நாள் உறுப்புகள் பிரிகின்ற பொழுது அறிந்து போய்விடும். ஆனால் பரமாத்மா அவயவங்களை உடையவர்னு சொன்னால், அவரும் மற்ற உலகப் பொருள் மாதிரி அழியக்கூடியவர். அதனால் பரமாத்மா நிரவயவம்னா, அவருக்கு அங்க அங்கி பாவம்லாம் சொல்ல முடியாது, முழுக்க ஒன்றுதான். அது பரமாத்மா தான் ஜீவாத்மா, ஜீவாத்மா தான் பரமாத்மா. எந்த விதமான துளி அளவு வேறுபாடும் இல்லை, 100%. அதை காட்டுறதுக்கு தான் அது நீயாகும் நீ அதுவாகும்னு ரெண்டையும் சொல்லிட்டார், ரெண்டு விதமாகவும் சொல்லிட்டார். ஒரு பக்கம் மட்டும் சொன்னாக்கா இப்படி அங்க அங்கி பாவத்தை எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அப்படி இல்லை, அது நீயாகும் நீ அதுவாகும். அலைதான் தண்ணீர், அலைதான் கடல், கடல் தான் அலை, ரெண்டு வேறுபாடும் இல்லை அப்படின்னு. அதனால் அது முக்கியம். இதில் இன்னொரு அம்சம் என்னென்னா, அது நீயாகும் அப்படின்னு சொல்கிற பொழுது அதுனா ஈஸ்வரனை குறிக்கிறது. சாதாரணமாக நம்ம ஈஸ்வரன் அப்படிங்கிற பொழுது கடவுள் அப்படின்னா அவர் எங்கே இருக்கிறாருன்னு நினைக்கிறோம், அங்கேனா எங்கேயோ இருக்கிறார், நமக்கு தெரியாமல் இருக்கிறார், நம்மளுடைய இந்திரியங்களுக்கு புலன்களுக்கு புலப்படாத தூரத்தில் அவர் இருக்கிறார். அதனால் கடவுள்னா வானத்தை பார்க்கறது தான், எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்னு. அதனால் அவர் மேலே இருக்கிறார், எவ்வளோ தூரம் மேலே இருக்கிறாருன்னு தெரியாது, ஆனால் மேலே இருக்கிறார் அப்படின்னு. அதனால் ஈஸ்வரன்னு சொன்னாலே, கடவுள்னு சொன்னாலே அவர் நமக்கு பரோட்சமாக இருக்கிறார். பரோட்சம்னாக்க நம்ம புலன்களுக்கு புலப்படாத தூரத்தில் அப்பால் இருக்கிறாருங்கிற கருத்து நமக்கு இருக்குது. அதனால் இது வந்து பரோட்சத்துவ பிராந்தி, இது ஒரு மயக்கம். இப்போ ஆகாசம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், நேராக வானத்தை தான் காமிப்போம். ஆகாயம்னாக்கா வானம்னாக்கா அது எங்கேயோ தூரத்தில் இருக்கிறதுங்கிறது தான் சாமான்யமாக நம்ம பழக்கத்தில் இருக்கிறது, சாமானிய அறிவு அதுதான். வானம்ங்கிறது இடைவெளி தான், ஆகாசம்ங்கிறது இடைவெளி தான். ஆகாசம்னு உண்மையில் ஒரு அது தனித்தனியாக அங்கே இங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆகாசம்ங்கிறது ஒரே பொருள் தான். ஆகாசத்தில் வந்து பகுதிகள் கிடையாது, அவயவங்கள் கிடையாது, அது ஒன்று தான். ஆகாசம்ங்கிறது சாதாரணமாக வானம்னு நம்ம நினைக்கிறோம், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை சுற்றி இருக்கிறது ஆகாசம்னு நம்ம நினைக்கிறோம். நீங்கள் சந்திரன்லேருந்து பூமியை பார்த்தா எப்படி இருக்கும், ஆகாசத்தில் பூமி இருக்கும் அப்படித்தானே. இப்போ இங்கேருந்து பார்க்குற பொழுது சந்திரனை சுற்றி ஆகாசம் இருக்குதுன்னு நினைக்கிறோம். நீங்கள் சந்திரன்லேருந்து பூமியை பார்த்தா பூமியை சுற்றி ஆகாசம் இருக்கும்ல, பூமியை சுற்றி ஆகாசம் இருக்கு, ஏன்னா ஆகாசத்தில் தானே பூமி இருக்குது, ஆகாசத்தில் தான் பூமி இருக்குது, ஆகாசத்தில் தான் சந்திரன் இருக்குது, ஆகாசத்தில் தான் சூரியன் இருக்குது. ஆனால் நமக்கு சாதாரணமாக ஆகாசம்னாக்கா நம்ம இருக்கிற பூமியிலேருந்து அங்கே ஆகாசத்தை பார்க்குறோம், அங்கே போனால் அங்கேருந்து பூமியை சுற்றி ஆகாசத்தை பார்ப்போம், அதுதான் இருக்கும். அப்போ என்னது, நம்ம இங்கே இருக்கிறது ஏற்கனவே ஆகாசத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கிறோம், ஆகாசத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம பூமியில் இருக்கிறோம்னாலும் பூமிக்கு உள்ளே இல்லையே, பூமிக்கு மேலே, பூமிக்கு வெளியே பூமியை சுற்றி இருக்கக்கூடிய ஆகாசத்தில் தான் நம்ம இருக்கிறோம். பூமியோட ஈர்ப்பு சக்தியினால் பூமியோட கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். பூமியோட புவியீர்ப்பு விசை நின்று போச்சு, கட்டாச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா மிதக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படித்தானே சந்திரனில் அப்படித்தானே ஒட்டாமல் மிதந்துக்கிட்டு தானே இருக்கிறான், ஏன்னா அங்கே ஈர்ப்பு சக்திங்கிறது இல்லைங்கிறதுனால. அப்போ என்னது, ஆகாசத்தில் மிதக்கிறான்னு நம்மளும் ஆகாசத்தில் தான் மேந்துக்கிட்டு இருக்கிறோம், நடந்துக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா. இந்த பூமியை தோன்றாங்கல்ல கட்டடம் கட்டுறதுக்கு, அதுக்கு என்ன பேர், வானம் தோன்றதுன்னு ஒரு பழக்கம் இந்த பகுதியில் சொல்கிறாங்களான்னு தெரியல. இங்கே வானசாஸ்திரம் இல்லை, இங்கே கடக்கால் தோன்றதுன்னு சொல்கிறோம்ல, மதுரை பகுதியில் வானம் தோன்றதுன்னு பேர் அதுக்கு. அப்போ பூமியை தோன்றுனா வானம்னா மேலே தானே இருக்குது, கீழே எப்படியோ தோன்ற முடியும், பூமியை தோன்றுனா வானம் வரும்,
வானம்ங்கிறது ஸ்பேஸ் தானே, ஸ்பேஸ்ங்கிறது தானே, இடைவெளி தானே. அப்போ இடைவெளியை உண்டு பண்ணுறோம்னு சொல்லி, அதனால் மதுரை பகுதியில் அது பழக்கத்தில் இருக்கிற வார்த்தை வந்து நம்ம வந்து கடக்கால் தோன்றுறது, பூமியை தோன்றுறது, வீடு கட்டடம் தோன்றுறதுக்கு வந்து வானம் தோன்றுறதுன்னு பேர். ஃபஸ்ட்டு அஸ்திவாரம் போன்றதுக்கு வானம் தோன்றுறதுன்னு. அப்போ தோன்றுனா வானம். அப்போ வானம் எங்கே இருக்குன்னா, எங்கேயோ இல்லை, அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்போ நமக்கு சாமான்யமாக பரோக்ஷங்கிற எண்ணம் இருக்குது. அதே மாதிரி ஈஸ்வரன்னா அவர் ஆகாசம் மாதிரி சர்வவியாபியாக இருக்கிறவர். அவர் ஒருவர் தான், எல்லா இடத்துலையும் அவர் தான் இருக்கார், அவரிடத்துல தான் எல்லாம் இருக்குது. அதனால் அவரிடத்துல தான் எல்லாம் இருக்கிறது. எல்லாம் எங்கும் இருக்கிறார்னா எல்லாமும் அவரிடத்தில் தான் இருக்கிறது. ஆனால் நமக்கு சாதாரணமாக கடவுள்னா அது அப்படின்னு தூரமாக இருக்கிறதா எண்ணம் இருக்குது. இங்கே குரு அது நீயாக இருக்கிறாய்னு சொல்கிற பொழுது அந்த பரோக்ஷங்கிற அந்த கருத்தை, இதுவரைக்கும் இருந்த தவறான கருத்தை நீக்குகிறார். அதனால் பரோக்ஷத்துவ பிராந்தி நிவர்த்தின்னு சொல்லுவோம். டெக்னிக்கலாக சொன்னால் ஈஸ்வரன் அதுங்கிறது ஈஸ்வரனை குறிக்குது, கடவுளை குறிக்குது. அந்த கடவுள் எங்கேயோ பரோக்ஷமாக கண்ணுக்கு அப்பால் தொலை தூரத்தில் இல்லை, அது நீயாகவே உனக்குள்ள ஆத்மாவாக அவர் இருக்கிறார், அது நீயாகவே இருக்கிறார்னு சொல்கிற பொழுது பரோக்ஷத்துவ பிராந்தி நிவர்த்தி. கடவுள் எங்கேயோ இல்லை, இங்கே ஆத்மாவாக இருக்கிறார். ஒன்று. அதே மாதிரி நீ அதுவாகும்னு சொல்கிற பொழுது நான் அப்படிங்கிறதுக்கு நாம் இதுவரைக்கும் வச்சுருந்த அர்த்தம் என்னது, வரையறை என்னது, ஒரு வரையறைக்கு உட்பட்ட லட்சணம் தான் உடம்புங்கிறத நாம்னு வைத்துக்கொண்டு, உடம்பு மட்டும் இல்லை உடம்புக்குள்ளே இருக்க ஜீவனும் நான் அப்படிங்கிற உணர்வோடு, நான் அறிவுங்கிற உணர்வோடு தான் சொல்கிறோம். ஆனால் நான் ஒரு காலத்தில் பிறந்தவன், ஒரு காலத்தில் இறந்து போகக்கூடியவன், அப்புறம் எனக்கு இவ்வளவு சக்தி தான் இருக்குது, இவ்வளவு ஞானம் தான் இருக்குது, எனக்கு இவ்வளவு தான் தெரியும், இவ்வளவு தெரியாது அப்படின்னு ஒரு லிமிட்டேஷன் வச்சுருக்குறோம். நான்கிறது வரையறைக்குட்பட்ட வன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கின்றது. கடவுள் வரையறைக்கு உட்படாதவர், கடவுள் எங்கேயோ தூரத்தில் இருக்கிறவர், கடவுள் வரையறைக்கு உட்படாதவர். அவருக்கு கால தேச இட வரையறை இல்லை, அவர் எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா வஸ்துக்களிலும் இருக்கிறார் அப்படின்னு. கடவுள்னா வரையறை இல்லாதவர், எங்கேயோ தூரத்தில் இருப்பவர் அப்படிங்கிற ரெண்டு கருத்து இருக்குது. அதனால் அது நீயாக இருக்கிறாய்னு சொல்கிற பொழுது அவர் பரோட்சமாக தூரமாக இருக்கிறாருங்கிற கருத்து நீக்கப்படுகிறது. அதே மாதிரி நீ அதுவாக இருக்கிறாய்னு சொல்கிற பொழுது நான்கிறதுக்கு இதுவரைக்கும் நம்ம வச்சுருந்த அந்த வரையறை நீக்கப்படுகின்றது. நான்கிறது ஆத்மா, ஆத்மா எந்த வரையறையும் இல்லாதது. அதனால் நான் வேற, நான் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குட்பட்டவன், எனக்கு சக்திக்கு மீறி எவ்வளவோ இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் நான்கிறது ஆத்மா அப்படின்னு வர்ற பொழுது இதுவரைக்கும் நான் எனக்கு வைத்திருந்த வரையறைகளை நாம் நீக்கி விடுகிறோம். அதனால் பரிச்சின்னத்துவ பிராந்தி நிவர்த்தி. நான் இந்த அல்பமான உடம்பு, அல்பமான சக்தியுடையவன், அல்பமான ஞானம் உடையவன்கிற அந்த பரிச்சின்னத்துவ புத்தியானது நீங்கி விடுகிறது. ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறையக்கூடியவன்கிற அந்த கால வரையறை, நான் ஆத்மா நீ ஆத்மா அப்படிங்கிற ஞானத்தின் மூலம் காலவரையறை நீக்கப்படுகிறது. அப்புறம் இந்த ஒரு இடத்துல வந்து உடம்பான்னு பார்த்தாக்கா இந்த இடத்துல தான் இருக்க முடியும், ஒரு காலத்தில் ஒரு இடத்துல தான் என்னால் இருக்க முடியும். ஆனால் நீ சர்வ வியாபகமான ஆத்மான்னு சொல்கிற பொழுது அந்த இடவரையறையும் அங்கு நீக்கப்படுகின்றது. அதே மாதிரி நான் அப்படிங்கிற பொழுது இந்த உடம்புனா, இந்த உடம்பாக இருந்தால் நான் அதுவாக இருக்க முடியாது. நான் மனுஷனாக இருந்தால் மாடாக இருக்க முடியாது, மாடாக இருந்தால் மனுஷனாக இருக்க முடியாது. அப்போ வஸ்து வரையறை. அதனால் வரையறைங்கிறது மூன்று விதத்தில், காலத்தினால் வரையறை, இடத்தினால் வரையறை, பொருளால் வரையறை. இந்த பொருள் அந்த பொருளாகாது, அந்த பொருள் இந்த பொருளாகாது. உடம்பை வைத்து பார்த்தாக்கா இது மனுஷன் வந்து மரமாகாது, மரம் மனிதனாக ஆகாது, வரையறை இருக்குது. இப்போ நான் ஆத்மாங்கிற பொழுது இந்த உடம்புக்கு ஆதாரமாக எந்த ஆத்மா இருக்கோ, எந்த சத்து சித்து இருக்கோ, அதே சத்து தான் இந்த மரத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. அப்போ அது வேற நான் வேறங்கிற அந்த பரிச்சின்னத்துவம் பொருள் வரையறைங்கிறதும் நீக்கப்படுகின்றது. அதனால் நீ அதுவாகும்னு சொல்கிற பொழுது நான்கிறதுக்கு வைத்திருந்த கால இட பொருள் வரையறை நீக்கப்பட்டு அதுங்கிற ஈஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய சர்வ வியாபகத்துவம் புரிய வைக்கப்படுகின்றது. அதனால் பரிச்சின்னத்துவ பிராந்தி நிவர்த்தி. நீ அது நீவா நீயாகும்னு சொல்கிற பொழுது பரோட்சத்துவ பிராந்தி நிவர்த்தி நீக்குதல். நீ அது ஆகும்னு சொல்கிற பொழுது நான் ஆத்மா, இதுவரைக்கும் எனக்குன்னு இருந்த எல்லா வரையறைகளும் நீங்கி விடுகிறது. நான் சச்சிதானந்த ஆத்மா, நான் பிறப்பு இறப்பு இல்லாதவன். ஏன்னா நான் மட்டும் இருக்கிற பொழுது அப்படி தான் இருக்கிறேன். ஆழ்ந்த தூக்கத்தில் என்ன இருக்குது, இடம் தெரியுமா நமக்கு தெரியாது, காலம் தெரியுமா தெரியாது, நான் மனுஷனாக இருக்கேங்கிறது தெரியுமா தெரியாது.
அப்போ ஆத்மாவாக மட்டும் இருக்கிற பொழுது அங்கே காலம் இல்லை, இடம் இல்லை, வஸ்துக்களும் எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. ஆழ்ந்த தூக்கத்தில் காலத்தை பற்றிய காலவரையறையே இல்லை. அங்கே தூங்கிட்டோம்னா என்ன எவ்வளோ காலம் தெரியாது, காலமே இல்லை, காலத்தை பற்றிய உணர்வே இல்லை. பொருள் இடத்தை பற்றிய எண்ணமும் உணர்வும் இல்லை. நான் மனிதன், எனக்கு வேற இதெல்லாம் இருக்குங்கிற அந்த வரையறையும் இல்லை. அப்போ ஆத்மா மாத்திரம் இருக்கிற பொழுது கால தேச வஸ்து வரையறை இல்லை. அது தூக்கத்தில் மட்டும் இல்லை, விழிப்புலையும் அப்படித்தான், கனவுலையும் அப்படித்தான். எப்போ வரையறை வருது? இந்த உடம்பு வரைக்கும் நம்மளை நாம் கொண்டு வருகின்ற பொழுது தான், உடம்பு நான் நினைக்கிற பொழுது தான் இந்த வரையறை வருகின்றது. உடம்பு நம்மிடத்தில் இருக்கின்றது, ஆனால் உடம்பு நாம் இல்லை. தங்கம் இருக்குது, தங்கம்னு பார்க்கிற பொழுது அங்கே வரையறை இல்லை. அது நகைகள் தோன்றுவதற்கு முன்னாடியும் இருந்தது, நகை இருக்கிற பொழுதும் இருக்குது, நகை அழிஞ்சாலும் அது இருக்குது. ஆனால் நகைன்னு பார்க்கிற பொழுது அது ஒரு காலத்தில் தோன்றியது, ஒரு காலத்தில் அழியக்கூடியது, அதுக்கு ஒரு எடை இருக்குது, அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கின்றது. அப்புறம் அதில் அழகு அழகில்லைன்னா இது நல்ல டிசைன், இது டிசைன் நல்லா சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கப்படுது. அப்போ இந்த பேதங்கள் எல்லாம் எப்போ? அந்த நகைங்கிற வடிவத்தை வைத்து பார்க்கிற பொழுது தான். அந்த வடிவம் உண்மை இல்லை, அது தோற்றம்தான். வடிவத்தை விட்டுட்டு தங்கத்தை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, நகைக்கடையில் இருக்கக்கூடிய 1000 நகையும் ஒரே தங்கம்தான். அது ஒரு காலத்தில் பிறந்ததும் இல்லை, ஒரு காலத்தில் அழியக்கூடியதும் அல்லை. அதில் ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை, ஏன்னா அது ஒரே வஸ்து தான். ஏற்றத்தாழ்வு படுத்துறதுக்கு ரெண்டாவதாக ஒன்று அங்கே இல்லை. அதான் அதனால் நான் ஆத்மானு புரிந்து கொள்ளுகின்ற பொழுது எல்லா வரையறைகளும் நீங்கி விடுகின்றன. வரையறைன்னா நமக்கு மரணத்தை குறித்த பயம் இருக்குது, நான் ஆத்மானா எனக்கு மரணமே இல்லை. நமக்கு அஜ்ஞானம், இது தெரியும் தெரியாது, ஐயோ அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறோமேங்கிற எண்ணம் இருக்குது. ஆத்மா எப்பொழுதும் சைத்தன்ய சுரூபம், ஞானமே சுரூபமாக உடையது. அதனால் இது தெரியும் தெரியலேங்கிற விஷயமே ஆத்மா இதில் இல்லை. அதனால் அந்த துக்கமும் இல்லை. இப்படி வரையறைகளை நீக்குனா அதுதான் ஆனந்தம். அதனால் நான் சச்சிதானந்தம்னா அங்கே ஆனந்தம் வந்து விடுகிறது. இப்படி இந்த உபாதியை நீக்கிவிட்டு, உடலை நீக்கிவிட்டு, அப்போ உடல் இருக்குது, உடலை உற்ற முடியாது, சரீரம் இருக்கிற வரைக்கும் உடம்பு இருக்குது, ஆனால் உடம்பு மட்டும் நான்கிற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். அப்புறம் உடம்பு சத்தியம்ங்கிற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். உடம்புக்கு வரக்கூடிய சுகதுக்கம் அது சத்தியம்ங்கிற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். அது இருக்குது, வருது, போகுது. நான் ஆத்மா, ஆத்மா ஒரு செயலையும் செய்வதும் இல்லை, அதனுடைய பலனை அனுபவிப்பதும் இல்லை. அப்போ செஞ்சது யார்? இந்த மனசுங்கிற சூக்ஷ்ம சரீரம், அதுதான் கர்மாவை பண்ணுது, அதுதான் கர்ம பலனை அனுபவிக்கின்றது. அப்போ இந்த ஸ்தூல சரீரத்துக்கு என்ன வேலை? அந்த சூக்ஷ்ம சரீரம் இருந்து வேலை செய்கிறதுக்கு அது ஒரு இடமாக இருக்குது, அவ்வளோதான். ஸ்தூல சரீரமும் ஒன்றும் பண்ணுறதில்ல, அது ஜடவஸ்து, அது பண்ணாது. அது இப்போ தான் மட்டும்தான் இருக்குது, தூக்கத்திலே கூட இல்லை, தூக்கத்தில் கூட ஸ்தூல சரீரத்துக்கு வேலை இல்லை, செத்துட்டா அப்பையும் வேலை கிடையாது, பிறக்கிறதுக்கு முன்னாடி அது இல்லை. அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரம் இந்த ஸ்தூல சரீரத்தில் தங்கி இருந்த ஒரு வீட்டில் மனுஷன் இருக்கிற மாதிரி, இது இருப்பிடம், இதில் இருந்து இது வழியாக சுகதுக்கங்களை அனுபவித்து கொண்டு இருக்கின்றது. அப்போ கர்மாவை பண்ணாலும் இந்த மனசு அப்படிங்கிற அந்த சூக்ஷ்ம சரீரம், அந்த அதில் இருக்கக்கூடிய அகங்காரம், அதுதான் இந்த ஆத்ம ஞானம். நான் ஆத்மாங்கிறது எப்பொழுது வந்து விடுகிறதோ அப்போ இந்த அகங்காரத்துக்கு வேலை இல்லை. அகங்காரம்ங்கிறது ஒரு பிரதிபிம்பம், அது ஒரு நிழல் தான், உண்மை இல்லை. கண்ணாடியில் தெரிகிற நம்மளுடைய முகம் மாதிரி, முகம் உண்மையிலேயே கண்ணாடிக்கு வெறிய வேறையாக தனியாக இருக்குது. இந்த கண்ணாடியில் தெரிகிற முகம் பிரதிபிம்பம் தான், அது ஒரிஜினல் அல்ல, அது உண்மை அல்ல. அந்த முக, அந்த கண்ணாடியில் தெரிகிற முகத்தில் கண்ணாடியில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அது சேர்ந்து தெரியும். கண்ணாடியில் தெரிகிற பிரதிபிம்பத்துக்கு கண்ணாடியில் ஏதோ விரிசல் இருந்தால் அந்த முகத்துலேயும் அது தெரியும். இல்லை கண்ணாடியில் ஏதோ அழுக்கு ஒட்டி இருந்தால் பிரதிபிம்பத்து முகத்துலேயும் அழுக்கு இருக்கிறதா தெரியும். ஆனால் அது உண்மையான முகத்தில் இருக்குமானா? இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் அந்த கண்ணாடியில் இருக்க பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய அந்த முகமானது கண்ணாடியை சத்தியமாக கருதுகின்ற பொழுது, கண்ணாடியினுடைய குறை நிறைகளை தன்னுடையாக கருதுகின்ற பொழுது அதற்கு குறைகள் நிறைகள் வருகின்றன. நான் இந்த கண்ணாடிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, கண்ணாடி ஒரு ஜடவஸ்து, உண்மையிலேயே நான் கண்ணாடிக்கு வெளியே இருக்கிற ஆள் தான், அதுதான் உண்மை பொருள். இந்த கண்ணாடியும் உண்மை இல்லை, கண்ணாடியில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பமாகிய இது வரைக்கும் நான் நினச்சிருந்த அந்த அகங்காரமும் உண்மை இல்லை, இந்த பிரதிபிம்பமும் உண்மை இல்லை, பிரதிபிம்பம் தோன்றுவதற்கு ஆதாரமான கண்ணாடியும் உண்மை இல்லை. உண்மை பொருள் என்னது?
அது முழுக்க இந்த ரெண்டுக்கு வெளியே வேறையாக இருக்குது. இந்த ஸ்தூல சரீரமும் உண்மை இல்லை, இந்த ஸ்தூல சரீரத்தை நான் நினைக்கிற அந்த அகங்காரமும் உண்மை இல்லை. எது உண்மைனா, இந்த ரெண்டுக்கும் வேறாக இருக்கக்கூடிய ஆத்மா அதுதான் உண்மை, அதுதான் உண்மையான, அதுதான் உண்மைனா அதுதான் உண்மையிலேயே நான்னு சொல்லத்தக்கது. அதை நம்ம தெளிவாயிட்டா இந்த மனசை பற்றியோ உடம்பை பற்றியோ கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நான் எனதுங்கிறதே இந்த சரீரம் சார்ந்த அடையாளமாக இல்லை, அது ஆத்மாவோடு சேர்ந்து விடுகிறது. அப்போ ஆத்மாவோடு சேர்ந்து விட்டால் அங்கே நான் நீனு சொல்ல முடியாது. ஏன்னா உடம்பு வச்சு தான் நான் நீனு பேதம் இருக்க வேண்டிய ஆத்மா ஒன்றாகத்தான் இருக்குது. அங்கே இருந்து நான் நீனு சொல்ல முடியாது. உடம்பு இருக்கிற வரைக்கும் ஒரு விவகாரத்தில் நான் நீனு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறமே ஒழிய அஸ்தவமாக ஆத்ம திருஷ்டியில் நான் என்பதும் இல்லை, நீ என்பதும் இல்லை, இது என்பதும் இல்லை, அது என்பதும் இல்லை. அது இப்படி இல்லைன்னா அதில் உயர்ந்ததும் இல்லை, தாழ்ந்ததுங்கிற பேதங்களும் உண்மை இல்லை. அந்த ஞானம்தான். அதனால் இந்த தத்துவமசிங்கிற இந்த மகா வாக்கியத்தின் மூலம் குரு சிஷ்யனுக்கு காமிச்சிருக்கிறது என்னது, நீ உடம்பல்ல, மனசல்ல, அகங்காரம் அல்ல, இந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் நீ அல்ல, நீ ஆத்மா. ஆத்மா எப்படிப்பட்டது, அது சத்து சித்து அனந்தம் ஆனந்தம், அது மாறாத இருப்பு, மாறாத அறிவு, மாறாத ஆனந்தம். அதுதான் அதுதான் இங்கே உபதேசம். இப்படி அகண்டம் என்றே ஐக்கியம் காட்டும், இது ஒன்றுதான் அப்படின்னு காமிச்சிட்டாரு. இதற்கு அடுத்த பாட்டில் 75வது பாட்டில் உதாரணம், ஏற்கனவே நம்ம பார்த்த உதாரணத்தை இங்கே ஞாபகப்படுத்துகிறார். நான்கு ஆகாசம்னு ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி நான்கு சைத்தன்யமாமே அப்படிங்கிறதையும் முன்னாடி சொல்லியிருந்தது. அந்த ஆகாச உதாரணம் இங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆகாச உதாரணத்தை பற்றி பார்த்தா இன்னும் நமக்கு அது தெளிவாக இருக்கும். பாட்டை படிச்சிடலாம். கடநீரில் மேக நீரில் கண்ட வான் இரண்டும் பொய்யே, குடவானும் பெரியவானும் கூடி கூடியொன்றாம் எப்போதும் இடமான பிரம்மம் சாட்சி, இரண்டும் எப்போதும் ஏகம் திடமாக ஸ்வானுபூதி சிவோகமென்றிருந்திடாயே. கடநீரில் மேக நீரில் இந்த உதாரணம் பார்த்தோம். ஒரு குடம் இருக்குது, குடத்தில் தண்ணீர் இருக்குது, தண்ணீரில் அந்த பிரதிபிம்பம் இருக்குது, ஆகாசத்தோட பிரதிபிம்பம், ஆகாசம் அந்த நீல நிறம், அந்த மேகங்கள் அப்படியே தண்ணீரில் தெரியுது. அது மாதிரி மேகத்தில் தண்ணீர் இருக்குது, அந்த தண்ணீரில் தண்ணீர் இருந்தாக்க அங்கேயும் பிரதிபிம்பம் இருக்கும். இந்த தண்ணீரும் பிரதிபிம்பமும் உண்மை இல்லை. அதனால் கண்ட வான் இரண்டும் பொய்யே, அந்த தண்ணீரில் தெரிகின்ற ஆகாசமானது உண்மை இல்லை. அப்போ அது தோற்ற மாத்திரம். அது மாதிரி நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம்சம், உடம்புக்கும் உடம்புலையும் மனதிலையும் இருக்கக்கூடிய உயிர்த்தன்மை, அது உண்மையானது அல்ல. அது வந்து எப்படி அந்த ஆகாசம், வெளியே இருக்கக்கூடிய ஆகாசம், குடவானும் பெரியவானும்னா அந்த குடத்துக்கு இடம் கொடுத்துருக்கக்கூடிய ஆகாசமும், குடத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய அல்லது மேகத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஆகாசமும் கூடி ஒன்றாம் எப்போதும். இந்த ஆகாசம் வேறு, அந்த ஆகாசம் வேறேன்னு சொல்ல முடியுமான்னு, மேகத்துக்கு பின்னாடி இருக்க ஆகாசமும் இந்த குடத்துக்கு இடம் கொடுத்துருக்கக்கூடிய ஆகாசமும் ஒன்று தான். இப்போ ஆகாசங்கிறது ஒன்று தான், அது உண்மை பொருள். ஆனால் இந்த மே குடத்துக்குள்ளே தெரிகிற ஆகாசம் அது உண்மை இல்லை. நூறு குடம் இருந்தால் அதில் தண்ணீர் இருந்தால் நூறு குடத்துலேயும் நூறு ஆகாசம் தெரியும். சந்திரன் சூரியன்னா நூறு சந்திரன் சூரியன் தெரியும். அது உண்மையானா, அது உண்மை இல்லை. அதனால் இந்த மேக நீர் அப்படிங்கிறது ஈஸ்வர உபாதியை குறிக்கிறது. அது பெருசாக மேகம் பெரிய அளவில் இருக்குது. கட நீருங்கிறது ஜீவ உபாதியை குறிக்கிறது. அதனால் அதுவும் அதில் தெரிகிற ஆகாசமும் உண்மை இல்லை, ஈஸ்வரனிடத்தில் இருக்கக்கூடிய பிரதிபிம்ப சைத்தன்யமும் உண்மை இல்லை, ஜீவனுடைய ஜீவனிடத்தில் இருக்கக்கூடிய பிரதிபிம்ப சைத்தன்யமும்
உண்மை இல்லை. அந்த உடம்பு அது பெரிய உடம்பு, இது சின்ன உடம்பு, அதில் வித்தியாசம் இருக்குது, இரண்டும் பொய்யே. அப்போ எதுமை குடவானும் பெரியவானும் இரண்டும், குடத்துக்கு இடம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சின்ன ஆகாசமும் மேகத்துக்கு இடம் கொடுத்துருக்கக்கூடிய பெரிய ஆகாசமும் உண்மையிலேயே ஒன்றுதான். அது கூடி ஒன்றாய் எப்போதும் எப்பொழுதும் அது ஒன்றாகவே இருக்கின்றது. அதே மாதிரி இடமான பிரம்மம் சாட்சி, அப்படி எங்கும் வியாபகமான பிரம்மமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மா அது பிரம்மம் சாட்சி. இந்த ஒரு சரீரத்துக்குள்ளே எடுத்துக்கொண்டு பார்த்தா இதில் இருக்கக்கூடிய ஆத்மா, அந்த ஆத்மாவும் பிரம்மமும் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏக்கம், எப்பொழுதுமே அது ஒன்று. ஆகாசம் எப்பொழுது எப்படி எப்பொழுதும் ஒன்றாக இருக்கிறதோ அதே மாதிரி இந்த ஆத்மாவும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருக்கின்றது. இப்படி திடமாக ஸ்வானுபூதி சிவோகம் என்று இருந்திடாயே. இப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்து இதெல்லாம் முதல்ல இருந்து எங்கள் பொன்னிலம் மாதராசையிலிருந்து இல்லைன்னா நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம், ஏன்னா அதுக்கு முன்னாடி அது இறை வணக்கம்னு விட்டுலாம். நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகத்தில் தொடங்கி இது வரைக்கும் நடந்ததெல்லாம் உட்காந்து தனியாக உட்காந்து ரூம் போட்டு உட்காந்து யோசித்து தனியாக எங்கேயோ காடு மலையில் உட்காந்து யோசித்து திடமாக இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பஞ்சகோஷ குகை விட்டு வெளியிலாவாயின்னு, பஞ்ச கோஷங்கள் எப்படி வந்தது, உடம்பு எப்படி, உலகம் எப்படி வந்தது, பஞ்ச பூதங்கள் எப்படி வந்தது, அதுலேருந்து பஞ்ச கோஷங்கள் எப்படி வந்ததுங்கிறதெல்லாம் சொன்னார். அப்போ இப்படியெல்லாம் சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்து இந்த அன்னமய கோஷம் நான் இல்லை, பிராணமய கோஷம் நான் இல்லை, மனோமய கோஷம் நான் இல்லை, விஞ்ஞானமய கோஷம் நான் இல்லை, ஆனந்தமய கோஷம் நான் இல்லை, அல்லது மூணு சரீரங்கள் நான் இல்லை, இப்படி ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் இதெல்லாம் நான் இல்லைன்னு எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு மிச்சமாக இருக்கக்கூடிய சச்சிதானந்த ஆத்மா தான் நான் திடமாக உட்கார்ந்து சிந்தித்து சிவோகம் சிவக அகம், அந்த சிவம்ங்கிறது இந்த இடத்துல பிரம்மத்தை குறிக்கிறது, நான் பிரம்மம் நான் ஆத்மா என்று இருந்திடாயே அப்படின்னு குரு சிஷ்யனுக்கு உபதேசத்தை சொல்லி முடிச்சிட்டார். மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்தி பேத விபாகினே யமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமஃ. ஓம் பூர்ணமதஃ பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம்.